எங்கள் பாவங்களை பொறுத்தருளாம் சுவாமி. பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே. எங்கள் மன்றாட்டை கேட்டருளாம் சுவாமி. பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே. எங்கள் மேலே இரக்கமாயிரன் சுவாமி. இறைவனுடைய புனித மாதாவே, இதோ உடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாராமுகமாயிராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சத்துக்குரியவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துகளின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படியாக விண்ணக தந்தையே, பரிசுத்த கன்னியாகிய புனித மரியாளை எல்லா அருள் கொடைகளிலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களில் நின்று பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக முடியை பெற்றுக்கொள்ள அருள் கூர்ந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு உன்னதமான ஒரு நேரம், இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரம். இதே நேரத்தில் வேளாங்கண்ணியிலே லட்சக்கணக்கான மக்கள் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையை நாடி அந்த தாயினுடைய அன்பை தேடி சென்றிருக்கிறார்கள். நமக்கும் இது ஒரு உன்னதமான நேரம். அங்கே ஏற்றப்பட போகின்ற திருக்கொடியினை போல இங்கும் நமக்கும் விசாலமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருக்கொடியை நம்முடைய கைகளிலே நாம் தாங்கி இருக்கிறோம். நம்பிக்கிறவர்களே, இந்த நேரத்தில் கடந்த ஆண்டிலே புனித ஆரோக்கிய அன்னை நம்முடைய தாய் நம்முடைய குடும்பத்திலே செய்த எல்லா நன்மைகளையும் எல்லா வல்லமையான செயல்களையும் நம்முடைய தாய் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து பார்த்து நாம் நன்றி சொல்லுவோம். அதே நேரத்தில் நம்முடைய தாயிடம் நாம் ஏதாவது கேட்டோம் என்றால் நிறைவாக அல்ல அல்ல குறையாமல் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற தாய் நம்முடைய தாய் புனித ஆரோக்கிய அன்னை. நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோருக்குமாய் சிறப்பாக சுபிப்போம். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக, திருமண பாக்கியத்திற்காக, பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், எங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும், எங்கள் குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டும், எங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என பல்வேறு கருத்துக்களோடு விண்ணப்பங்களோடு இருக்கின்ற எல்லா மக்களுடைய விண்ணப்பங்களையும் நாம் நினைத்து பார்த்து நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நினைத்து பார்த்து இந்த வேளையில் நாம் சிறப்பாக சுபிப்போம். இப்பொழுது அன்னையினுடைய திருக்குடியை நாம் புனிதப்படுத்தி ஆசீர்வதிக்க இருக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இத்திருக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். ஆண்டவரே, இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவர் தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். Our help is in the name of the Lord who made heaven and earth. The Lord be with you. Let us pray. Blessed are you, Lord, our God, who have showered all creatures with your blessings. Hear the prayers
of these your servants, that whenever they make use of these gifts of your creation in honor of the Blessed Virgin Mary, they may be blessed with your heavenly blessing. That striving always for what is holy, they may continually grow in charity, we ask this through Christ our Lord. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இத்திருக்கொடியை புனிதப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அன்னையினுடைய திருக்கொடி பாடல் இசைக்கப்பட போகின்ற வேளையில் அன்னையினுடைய திருக்கொடியினை நாம் பொறுமையாக மேலே உயர்த்துவோம். அனைவரும் வலது கையை உயர்த்தி பாடுவோம். மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வாழ்கள் பரவுவான். ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வாழ்கள் பரத்துவமா போல விழாவின் சிறப்பினை கூறி அற்புதமான பல கோடி வையத்து மாந்தர்கள் துயரும்
உலகத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரப்புதம்மா. நம்முடைய தவறையும் நம்முடைய துன்பமும் நம்முடைய துயரம் நம்முடைய வலியும் வேதனையும் காணாமல் போகச் செய்வதாகும். பிரியமானவர்களே, அனைவரும் ஆலயத்திற்கு உள்ளே செல்லவும் உடனடியாக திருப்பிழைக்க நாம் தயாராகவும் இந்த பகுதியிலே பீடசிறவர்கள் முன் செல்ல அதனை தொடர்ந்து அணியினுடைய பெயரானது அதன் பிறகு இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற இறை மக்கள் சாட்சியை கொடுப்பார்கள். இறை மக்கள் அனைவரும் இந்த பகுதியிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். உறுதிப்பாடல் முன்னுரை மற்றும் நன்றாட்டு வாசிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் ஏ சோனை சார்ந்த சகோதர சகோதரிகளும் இந்த பவனியிலே பங்கேற்குமாறு உங்களை கேட்டுக் கொள்கிறோம். இருக்கு பக்கம்